வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஹெட்ஜ் மேஸ் அப்படின்ற ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்ஜ் மேஸ்னா என்ன அப்படின்றது பலருக்கு கேள்விகள் இருக்கும். ஹெட்ஜ் மேஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தோட்டங்கள்லாம் பார்த்துருப்போம், அதை வந்து நிறைய வடிவமைச்சிருப்பாங்க, நிறைய பாதைகளில் அந்த தோட்டத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம்தான் இது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா செடிகள் வந்து செவர்கள் மாதிரி வந்து உயரமாக வளர்க்கப்பட்டு நடுவில் வந்து அழகாக பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தொடர்ற பாதைகள் எல்லாமே வந்து சரியான பாதையாக இருக்காது. நம்ம சரியான பாதையை கண்டுபிடிச்சு நம்ம தொடர்ந்து செல்லணும். இந்த பதிவில் நம்ம எந்த மாதிரி பாதையை தொடர்றோம், அது எங்கே நம்மளை கொண்டு போகுது, எப்படியும் நம்ம போகிறோன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்த திடீர்னு பூக்கள்லாம் வெளியில் வர மாதிரி அழகாக அமைத்திருக்காங்க பாருங்க. நம்ம பல வழிகளில் வந்து மாறி மாறி சென்று திரும்ப வந்து ஒரு பாதையை கடந்து நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம். என்ன மாதிரி நம்ம பார்க்க போகிறோம், என்ன இடங்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இடம்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே அழகாக இருக்குது இங்கேருந்து நம்ம ஜொல்சாங்கியை பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம வந்த வழிகள்லாம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குங்க, அதுவும் 5வது தளத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்க. இடத்தை வந்து ரொம்பவே வந்து சுலபமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. குழந்தைகள் வந்து அழகாக வந்து விளையாடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற பதிவு உங்களை தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.